சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆராத கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற வள்ளலார் டயா உன் கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை மலை கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த அமைச்சர் டிஆர்பி ராஜாவை தாளமடித்து ஆதிவாசி மலை கிராம சிறுவர்கள் வரவேற்றனர் இது தேர்தல் விதிமுறை மீறலா என்பது குறித்து விசாரணை நடத்த கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரி கிராந்திக்குமார் பாடி உத்தரவிட்டுள்ளார் கோவை பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜகுமார் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் பொறுப்பாளராக அமைச்சர் டிஆர்பி ராஜா கோவையில் தங்கி பணியாற்றி வருகிறார் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நேற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஆணைகட்டி கிராமத்திற்கு சென்றார் அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆதிவாசி கிராம சிறுவர்கள் பிளாஸ்டிக் ட்ரம் டப்பா தட்டு போன்றவற்றில் குச்சியை வைத்து தாளமிட்டு வரவேற்றனர் இந்த இசையை ரசித்த அமைச்சர் டிஆர்பி ராஜா யார் உங்களுக்கு இதனை கற்றுக் கொடுத்தது என கேள்வி எழுப்பினார் அண்ணன்கள் கற்றுக் கொடுத்ததாக கூறிய அந்த சிறுவர்களிடம் இதேபோல் ஆர்வமாக படிக்க வேண்டும் என அறிவுறுத்தி அவர்களுக்கு பிஸ்கட்டுகளை பரிசாக கொடுத்தார் இந்த வீடியோ வெளியாகி இது தேர்தல் விதிமுறை மீறலா என்பது குறித்து விசாரணை நடத்த கோவை மாவட்ட தேர்தல் அலுவலர் கிராந்திக்குமார் பாடி உத்தரவிட்டுள்ளார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த அமைச்சரை வரவேற்கும்படி கட்சி சார்பில் யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை பெற்றோர்கள் அவர்களாகவே முன்வந்து இப்படி வரவேற்றதாக திமுக தரப்பில் தெரிவித்துள்ளனர்